ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்றைய ராசி பலன். இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய நாள் ஜூலை 18 2021 தமிழ் பிலவ வருடம் ஆடி மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை. சுவாதி நட்சத்திரம். நவமி திதி. சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7:15 முதல் 8:30 வரை. மதியம் 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் சுக்கிரன், துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய நண்பர்களுடன் மனதை விட்டு பேசக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அது உங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், அஃபீஷியல் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். ஆனால் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சுகம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் மனதில் சந்தோஷமும் உடம்பில் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் புதுத்தன்மையை புகுத்தக்கூடிய சில நல்ல விஷயங்களை செய்யும் நேரமாக இருக்கும். 3 இருக்கிற புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால மனசில் தைரியத்தை கொடுத்து உங்களுடைய குழப்பங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை உங்கள் நண்பர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு காரணமாக இருக்காரு. குழந்தைகளால் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உற்றார் உறவினர்களுடன் பொழுதை கழிக்கக்கூடிய சிறப்பான நாள். மேன்மை மிகு நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக வாங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தரும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இல்லாத விஷயங்கள் கூட இன்று நல்ல விஷயங்களாக மாறி உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 3 செவ்வாய் சூரியன் சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மனதில் ஒரு குழப்பமும் எரிச்சலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உற்றார் உறவினர்களுடன் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருக்கும், அதற்கு குறைவே இருக்காது. ஆனால் அடுத்தவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கிளியராக நிறுத்தி நிதானமாக பேசுங்க. அதே சமயம் தொழில், வியாபாரம், அலுவலகம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்தித்து வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான மாற்றத்தையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. 4 இருக்கிற சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தாயாரின் அனுகூலமான போக்கு சந்தோஷத்தை தரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கும் ராசிநாதனுக்கும் புதன் குருவின் பார்வை இருக்கிற காரணத்தினாலையும் 5 இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை, சனி பார்வை, செவ்வாயின் பார்வை இருக்கிற காரணத்தினாலையும் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் இருந்து வந்த குதர்க்கத்தன்மை விலகி நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு.
தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தாயாருக்கு தேவையான சுப விஷயங்களை செய்து அதன் காரணமாக செலவினங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சற்று தூக்கலான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணத்தை நீங்க காமிக்காதீங்க. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்பட்டு அதன் காரணமாக அலைச்சலை ஏற்படுத்தி பண வரவை ஏற்படுத்தும் நாள். கடகராசி நண்பர்களுக்கு, ராசிநாதன் சந்திரன் நான்காம் இடத்துல குரு பார்வையில் இருக்காரு, சனி பார்வையில் இருக்காரு. ராசியில இருக்கிற செவ்வாயும் சந்திரனை பார்க்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியான குழப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப தாயாரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு ஆபரேஷன் போன்ற விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கவனமான நாளாக இருக்க வேண்டும். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா செலவுகளுமே நல்ல செலவுகளாக இருக்குமே தவிர கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சப்தமஸ்தானத்துல இருக்கிற சனி வக்கரமா இருக்கிறதுனால தந்தையுடன் மன வேறுபாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய எரிச்சல் மிகுந்த அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு, குருவின் பார்வையில ராசி இருக்கு, ராசிநாதன் சூரியன் சனியின் பார்வையில இருக்காரு. இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கனிவான பேச்சுக்களை வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறது, நன்மைகளை ஏற்படுத்தும். ஆனா சனி பார்வையில இருக்கிற சூரியன் உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய சங்கடத்தை கொடுத்து மனசுல ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. ஆனா மூன்றாம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு பண வரவையும் சந்தோஷத்தையும் உற்றார் உறவினர்களுடன் கலந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். இன்று உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் இருந்தாலும் மனதில் நிம்மதி ஏற்படும் நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு, தொழில் முன்னேற்றத்திற்காக சுயமுயற்சியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்குமே வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பண வரவு ஏற்படும். நிறைய பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க. லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வருமானத்தில் குறைவில்லாமல் இருந்தாலும் லாபத்தில் குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா விரையாதிபதி சூரியன் சனி பார்வையில இருக்கிறதுனால தேவையற்ற மனச்சங்கடங்களை ஏற்படுத்தும் செலவுகள் ஏற்படும். அது உங்களுடைய தந்தை அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு மூன்று கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடுவதற்குண்டான யோகமும் இருக்கின்றது. குருவின் பார்வை பலத்தினால் நன்மைகள் ஏற்படுவதற்கு, குறிப்பா தொழில், வியாபாரம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான சிறப்பான பலன்களை தரக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். வேலை சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு, தசமஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதுனாலையும் அந்த ராசியில இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் மனசுல உத்வேகமும் சந்தோஷமும் ஏற்படும். கிளாரிட்டி ஆஃப் தாட் ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா நான்காம் இடத்துல இருக்கிற சனி வக்கரமா தசமஸ்தானத்தை பாக்குறதுனால அபிஷியல் சைட்ல உங்களுடைய மேலதிகாரிகளின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் எந்த விதத்திலும் உங்களை தொந்தரவு செய்யாது. மனதில் நிர்மலமான எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், அதனால நிம்மதி ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். லாபம் பெருகுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று அமோகமான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினம். மனதில் சந்தோஷமும் பண வரவும் ஏற்படும் நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மனச்சங்கடத்தோடையே சில
செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால சற்று நிதானமாக செயல்படுங்க. குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்பொழுது எண்ணத்தை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக, அலுவலகம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படும். அதனால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இப்படி எல்லா நல்ல விஷயமும் இருக்கிற அதே காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால செலவுகள் உங்களுக்கு இன்று கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சுகஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வை பலத்தினால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். எட்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கடந்த கால கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்கள் மேல் சுமத்தப்பட்ட தவறுகள் பொய்க்கும் நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு மூன்று விதத்திலும் லாபங்கள் ஏற்படுவதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கு. எட்டாம் இடத்து அதிபதியான சந்திரனுக்கு குரு சனி செவ்வாயின் பார்வை, அந்த எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்குகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் இடத்து வக்ர சனி உங்களுடைய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால அடுத்தவர்களிடம் அவப்பெயரை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் உங்களுக்கு உண்டான மரியாதை குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். அவர்களுடைய பிடிவாத குணத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் இன்று ஏற்பட்டு மனதில் நிம்மதி ஏற்படுவதற்குண்டான உதவிகளை மூத்த சகோதரர்கள் வழியில் கிடைக்க பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் நாள். இன்று லாபங்கள் பெருகும் நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். மகர ராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்துல சனி குருவின் பார்வையில இருக்கிற சந்திரனால தொழில வேலையில இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா கூட இருக்கிறவங்க சில சமயம் ஏட்டிக்கு போட்டியா செயல்படுவாங்க. மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நேர்மையை கடைபிடிக்க முயற்சி செய்வது நிம்மதியை ஏற்படுத்தும். தேவையற்ற பிரச்சனைகளை வருவதிலிருந்து காப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த இளம் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு பூ பெய்துவதற்குண்டான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. குடும்பத்தில் சுப விசேஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்று இருக்கின்றது. சப்தமஸ்தான அதிபதியான சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை தொழில் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் முடிந்துவிட்ட காரணத்தினாலையும் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வை சனி பார்வை செவ்வாயின் பார்வையில் இருக்கிற காரணத்தினாலையும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல செய்தி முடிவுரையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வாங்கிய கடன்கள் உங்களை நெருக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனத்தோடு பேசுவது நல்லது. குடும்பத்தில் நிம்மதியின்மை ஏற்படுவதற்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தும். குழந்தைகளால் மன கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அலைச்சல் மிகுந்த நாள். மீன ராசி நண்பர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்றாட அலுவல்களை மட்டுமே செய்து வருவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் தொய்வு ஏற்பட்டவர்கள், அது எந்த விதமான தொய்வாக இருந்தாலும் சரி, தலையிலேந்து கால் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு சரியான மருத்துவத்தை பார்த்து கொள்வது அவசியமானது ஒன்று. உங்களுடைய கை வைத்தியத்தை நம்பி இருக்காதீங்க, வீட்டு வைத்தியத்தை நம்பியும் இருக்காதீங்க.
அதே சமயம் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கடுமை காணப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால குழந்தைகளிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. அதிகமாக அவங்கள நெருக்கி அவங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்று பண விவகாரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு சங்கடமான நாள், கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.